தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் இன்றைக்கி வந்து அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க. ஸோ இது தொடர்பான வீடியோக்கள் நாம் ஏற்கனவே துணை மருத்துவ படிப்புகள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துங்க. இது இல்லாமல் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் சேர போகிற மாணவர்கள் கூட எந்த குரூப் எடுக்கலாம்னு சொல்லி பெரிய கன்ஃபியூஸில் இருக்கிறதாவும் நமக்கு தெரியுது. அதனாலையும் அதுக்கு ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம், அதுவும் லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நாம் இதுவரைக்கும் போட்டு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஒன்று ஒன்றா நீங்கள் பொறுமையாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதாவது ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் அடுத்து எந்தெந்த வகையான வாய்ப்புகள்லாம் இருக்குது அவங்க டிகிரி படிக்கும்பொழுது, அதை படித்து முடித்தா எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுக்கு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்து அதற்குண்டான முடிவுகளும் வெளியாயாச்சு. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நகர போகிற, அடுத்து என்ன படிக்க போகிற, எந்த கல்வியில் சேரப்போகிற என்று நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நாளுக்கு நாள் நம்மளை கேள்வி மேலே கேள்வி கேட்டு நம்மளை திக்குமுக்காட வச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க கேட்குறதுக்கு முன்னாலே நீங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, பிள்ளைகளை எந்த படிப்பில் சேர்ப்பது, எந்த தேடுதலை அப்படின்னு சொல்லி பெற்றோர்களாலும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர்களுக்கு உதவும் வகையில் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு, இளநிலை படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் முதலில் எந்த துறையில் சேர்ந்து படிக்க வேண்டும், தொழில் படிப்பா அல்லது தொழில் சாரா படிப்பா, சேர விரும்பும் படிப்பின் எதிர்காலம் என்ன, என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் உள்ளன என்பனையற்றெல்லாம் யோசித்து முடிவெடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எவ்வளவு செலவாகும் போன்ற கேள்விகள் பெற்றோராலாகிய நம் மனதிலும் மாணவர்களாகிய உங்கள் மனதிலும் கண்டிப்பாக ஒரு கேள்வியானது இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மாணவனுக்கு ப்ளஸ் டூவில் மதிப்பெண் தேர்வு முடிவுகள் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதைவிட முக்கியமானது ப்ளஸ் டூ வகுப்புக்கு பிறகு என்ன படிக்க வேண்டும் என்பது குறித்து எடுக்கும் முடிவு. இந்த முடிவை தெளிவாக எடுக்க வேண்டும். அறிவியல், வணிகம் மற்றும் கலை பிரிவு மாணவர்களாக இருந்தால், இந்த வணிகம், கலை மற்றும் அறிவியல் ஆகிய பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றில் நல்ல மதிப்பெண் நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுக்கு விருப்பமான படிப்பில் விரைவான சேர்க்கையை பெறுவீர்கள். அறிவியல் பிரிவானது முக்கியமாக பொறியியல் மற்றும் மருத்துவ அறிவியல் பிரிவுகளில் நல்ல வாய்ப்புகளை அளிக்கின்றன. ஆனால் அப்படிப்புகளில் சேர்வதற்கு நீங்கள் தேர்வு செய்யும் கல்லூரி மிகவும் முக்கியமானது. அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் நடத்தும் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும். கலை மற்றும் வணிக பிரிவு மாணவர்களை சேர்ந்த மாணவர்களுக்கும் பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமா படிப்புகளின் வாயிலாக பெரிய அளவிலான வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் என்ன படிப்பை படித்தாலும் பல நல்ல வேலைவாய்ப்புகளை வழங்கும் போட்டித் தேர்வுகளை எழுதுவது மிகவும் முக்கியம். உங்களின் படிப்பை தேர்வு செய்கையில் எதிர்காலத்தில் மனதை வைத்து செயல்பட வேண்டும். அறிவியல் பிரிவு மாணவர்களே, உங்களுக்கான விஷயங்கள் இதோ. மருத்துவ அறிவியல் பிரிவு MBBS, BDS, BVS, BFarm, PPT, PHMS, நர்சிங், PHC, ஆட்டோமெட்ரி, BSc இமேஜிங் டெக்னாலஜி, BSc துணைநிலை மருத்துவ அறிவியல்கள், இவை தவிர கணிதம், இயற்பியல், வேதியியல், பயோகெமிஸ்ட்ரி, பயோமெடிக்கல், தாவரவியல், கணினிகள், உணவு தொழில்நுட்பம், மண்ணியல், ஹோம் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், சுற்றுச்சூழல் படிப்புகள், கால்நடை பராமரிப்பு படிப்புகள் உள்ளடக்கிய வேளாண் படிப்பு, கால்நடை அறிவியல் போன்ற படிப்புகளை இவர்கள் மேற்கொள்ளலாம். அதாவது யார் யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த அறிவியல் பிரிவு மாணவர்கள், இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிற மாணவர்கள் இவ்வளவு படிப்பு இருக்குது, இதில் எந்த படிப்பு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த படிப்பை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். அடுத்ததாக பொறியியல் துறைக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். திறமையான மாணவர்களுக்கு பொறியியல் என்பது பிரகாசமான, எப்பொழுதும் பணி வாய்ப்புகளை வழங்கும் துறையாக உள்ளது. ஆனால் இன்று அதிகரித்து வரும் பொறியியல் கல்லூரிகளில் அங்கீகாரம், தரம் குறித்து நன்கு ஆய்வு செய்து தேர்வு செய்ய வேண்டியது மிகவும் முக்கியம். மேலும் பொறியியல் படிப்பை பொறுத்தவரை செகண்டரி ஃபீல்டை விட பிரைமரி ஃபீல்டை தேர்வு செய்வது மிகவும் முக்கியம். என்ன படிக்கலாம்? பொறியியல் துறையில் கணிப்பொறி அறிவியல், எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில், வேளாண் என்ஜினியரிங்,
பயோமெடிக்கல், கெமிக்கல், மரைன் இன்ஜினியரிங், மெட்டலாஜிக்கல், மைனிங், பெட்ரோலியம், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பிளாஸ்டிக் தொழில்நுட்பம், பாலிமர் இன்ஜினியரிங், ஃபேஷன் தொழில்நுட்பம், ஸ்பேஸ் தொழில்நுட்பம், டெக்ஸ்டைல் துறை போன்றவை குறிப்பிடத்தக்கவை இந்த பொறியியல் துறை மாணவர்களுக்கு. இவ்வளவு படிப்புகள் இருந்தாலும் இந்த படிப்பில் உங்களுக்கு எந்த துறையில் நீங்கள் செயல்பட வேண்டும், படிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிப்பது மிகவும் முக்கியம். மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக படிப்பை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அந்த படிப்பு உங்களுக்கு விருப்பமான படிப்பாக இருக்கிறதா என்று பார்த்து படிக்க வேண்டும். அடுத்ததை நாம் பார்க்க போகிறது வணிக பிரிவு மாணவர்கள், அதாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த பிரிவு மாணவர்களுக்கு என்னென்ன படிப்புகள் உள்ளன. சிபிடி அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமில் அவங்க தேர்ச்சி பெற்ற பிறகு தான் சிஏவில் சேர முடியும். படித்து கொண்டே இருக்கும்போதே பலதரப்பட்ட அரசு பணிகளுக்கு முயற்சிக்கலாம், அல்லது தொலைநிலை கல்வி முறைகளில் படித்தால் பணி செய்து கொண்டே படிக்கலாம். சார்ட்டட் அக்கௌண்டன்சி என்ற கல்வி நிறுவனத்தில் சார்ட்டட் அக்கௌண்டன்சி அதாவது சிஏ வாய்ப்பு பிபிஏ மற்றும் பிகாம், பிகாம் பிஏ, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஜேர்னலிசம், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் போன்ற படிப்பினை தேர்வு செய்வது மிகவும் சிறந்தது. ஸோ இது வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு. இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விரைவில் சிஏ தொடர்பான நிறைய வீடியோக்கள் நம்ம பண்ண போகிறோம். அதாவது நிறைய வீடியோக்கள் அப்படின்னு சொல்கிறத விட சில முக்கியமான வீடியோக்கள் சிஏக்கு மட்டுமே ஸ்பெஷலாக நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ண போகிறோம். ஸோ காத்துருங்க, அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் வந்து சட்டம் படிக்கலாமா அப்படின்னா சட்டமும் படிக்கலாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மாணவர்கள் பார்வை சட்டத்துறை மீது திரும்பியுள்ளதுன்னு சொன்னது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த துறையில் எந்த பிரிவை தேர்ந்தெடுத்தால் நல்ல வேலைவாய்ப்பை பெற முடியும் என்பது குறித்து தெளிவான முடிவு யாருக்கிட்டையுமே இல்லை. ஸோ பெரும்பாலான சட்ட மாணவர்கள் இளநிலை படிப்பை முடித்தாலே வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது மிகவும் தவறு. சட்டத்துறை பொறுத்தவரை முதுநிலை படிப்பை கண்டிப்பாக படிக்க வேண்டும். முதுநிலை படிப்பு ஒரு மாணவன் அத்துறையில் விருப்பமான அம்சங்களை புரிந்து கொள்ள உதவுவதோடு அதில் சிறந்து விளங்கவும் வழிவகை செய்கிறது. சட்ட முதுநிலை படிப்பை முடித்தவர்கள் இளநிலை படித்து முடித்தவர்களை விட சிறந்த பணி வாய்ப்புகளை பெறுகின்றனர். குறிப்பிட்ட பிரிவில் ஸ்பெஷலைசேஷன் செய்வது மிகவும் முக்கியமானது. இந்த முதுநிலை படிப்பு என்பதால் இதை முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் நல்ல வரவேற்பு உண்டு. ஸோ மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன. சரியான படிப்பும் வழிகாட்டுதலும் பெற வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். இது தொடர்பான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் குறிப்பிடவும்.